தமிழகத்திலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுகவுடன் இணைக்க மாட்டேன் என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக இந்த லோக்சபா தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதுதான் பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. வரும் லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுமா என்று கேள்வி உருவாகியுள்ளது. அதே சமயம் அதிமுகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கருத்து தெரிவித்திருக்கிறார். நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைவது உறுதி, ஜெயலலிதா கனவுகளை நிறைவேற்ற டி டி வி தினகரன் அதிமுகவுடன் இணைய வேண்டும், அதிமுகவுடன் இணைய வேண்டும் என தினகரனை சந்தித்து வலியுறுத்த உள்ளேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ராம்தாஸ் அத்வாலே கருத்து குறித்து தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில், நாங்கள் எப்போதும் அதிமுகவுடன் சேர மாட்டோம். அதிமுக ஒரு துரோக கட்சி. அந்த கட்சியுடன் நாங்கள் ஏன் அமமுகவை இணைக்க வேண்டும்? ஜெயலலிதாவின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறது அதிமுக அரசு. ராம்தாஸ் அத்வாலே சொல்வதை எல்லாம் பெரிய கருத்தாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என கூறியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம். எங்கள் கட்சி தனியாகவே வலுவான கட்சி. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தான் எங்களை பார்த்து பயப்பட வேண்டும் என கூறியுள்ளார். பாஜகவிற்கு எதிராக தம்பிதுரை பேசுவது எல்லாம் நாடகம். அவர் உண்மையில் பாஜகவிற்கு எதிராக பேசவில்லை. முதல்வர் பழனிசாமி சொல்லிதான் தம்பிதுரை இப்படி பேசி வருகிறார். இது மக்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார்.